रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्त इतराणि त्रणाय मेने अस्मद्गुरोर् भगवतो स्थितयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत् तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् लीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवय अण्डाडरङ्कर्क् वन्न तिरुप्पावै पल्पदियं இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் இத்திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செத்தன்ன வெண்மூளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்டெனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தற்றொழியும் தந்துன்மனாளனை இப்போதேயம்மை நீராட்டேலோரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல 20வது பாசுரம் 33 அப்படின்ற பாசுரம். நப்பிண்ணை பிராட்டியை பார்த்து இந்த ஆண்டாள் முதலானவர்கள் தங்கள் அபேட்சிதத்தை தாங்கள் எதை எதை கோருகிறார்களோ அதை தலை கட்டி தரணும்னு அதை நிறைவேற்றி வைக்கணும்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இந்த பாசுரத்தில் துயிலழாய் துயிலழாய் ரெண்டு தடவை வந்திருக்கு. எம்பெருமானுக்கு ஒரு தடவை, பிராட்டி விஷயத்தில் ஒரு தடவை. ஸ்ரீகிருஷ்ணனை துயிலழாய் என்று எழுப்பினார்கள். நப்பிண்ணை நன்காய் திருவே துயிலழாய் இன்னொரு தடவை துயிலழாய் சொன்னார்கள். ஆக திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரையும் உத்தேசிச்சு இந்த பாசுரத்தில் இவருடைய பிரார்த்தனைகள் இருக்கு. சுவாரஸ்யமான இந்த பாசுரார்த்தத்தை இப்ப நாம் அனுபவிக்க போறோம். 33 அப்படின்ற, அதாவது 33 கோடி தேவதைகள் இருக்கா. அந்த 33 கோடி தேவதைகளுக்கு நாயக்காராக 33 தேவதைகள் இருக்கா. அஷ்டவசுக்கள் அவ 8 பேர், ஏகாதச ருத்ரர்கள் அவா 11 பேர், துவாதச ஆதித்யர்கள் அவா 12 பேர், இந்திரன் ஒத்தர், பிரகஸ்பதி ஒத்தர். இப்படி 33 தேவதைகள்னு பிரகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரன் பிரகஸ்பதி இவாளை சேர்க்காமல் அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேர்னு சொல்லி சொல்றதும் உண்டு. இப்படி 33 தேவதைகள் இருக்காளே, அந்த 33 வகையான அந்த தேவதைகளுக்கு 33 அமரர்க்கு முன் சென்று எல்லா நிலைமையிலையும் சாவு என்பது ஏற்படாத, மரணம் என்பது ஏற்படாமல் இருக்கின்ற அந்த தேவதைகளுக்கு முன் சென்று, அவ கேட்கறதுக்கு முன்னாடியே இவனே போய், எம்பெருமானே போய், தப்பம் தவிர்க்கும் அவருடைய நடுக்கத்தை போக்கடிக்கின்ற எம்பெருமானே,
உனக்கு சுப்பிரபாதம், நீ துயில் எழ வேண்டும் அப்படின்னு முதல் வரியில் நான் பிரார்த்தனை பண்ற. முப்பத்து மூவர் எப்பெருமானே நீ காப்பாத்தனம்னா அந்த காப்பாத்துறதுக்கு இத்தனை பேர் இருந்தாதான் நான் காப்பாத்துவேன்னு ஏதாவது ஒரு நியதி வச்சுருக்கியா? முப்பத்தி ரட்சணத்துக்கு சங்கியா நியதி உண்டா? இந்த 33 பேர் தான், 33 பேர் இருந்தா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கியா? பஞ்சலட்சம் இந்த இடைப்பெண்களை அவ்வாறு ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுல தாத்பரியமா? கிருஷ்ணா, 33 நீ ரட்சிப்பது கூட ஆண்களையும் பிரபலமானவர்களையும் மட்டும்தான் நீ ரட்சிப்பாயா? பெண்களையும் அபலைன்னு பேசப்படுகிற பலமில்லாத வாழை நீ ரட்சிக்க மாட்டாயா? 33 நாங்களும் உன்னாட்ட ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த தேவதைகளுக்கு மட்டும்தான் நீ உதவுவாயா? ஈஸ்வரோகம் ஈஸ்வரோகம்னு சொல்லக்கூடிய அவளுக்கு தான் நீ உத்தாசம் பண்ணுவியா? தாசோகம் தாசோகம்னு இருக்கிற எங்களுக்கு நீ வந்து உத்தாசம் பண்ண மாட்டியா, உதவி செய்ய மாட்டேயா? இத்தனை அர்த்தம் இருக்கா 33? அமரர்க்கு, யாருக்கு இந்த மாதிரி எம்பெருமான் உதவி செய்யறான்னா அமரர்க்கு, தேவதைகளுக்கு. ஆக எப்பவுமே எந்த விதத்திலேயும் சாவாத அவளுக்கு தான் நீ ஒத்தாசை பண்ணுவியா? உன்னுடைய நோக்கு பெறாவிட்டால் சாகும் எங்களுக்கு நீ உதவக்கூடாதா அப்படின்றாளாம் ஆண்டாள். கிருஷ்ணா, முகத்தை காண்பிக்காமல் இருக்கிற அந்த தேவதைகள் இருக்காளே அவளுக்கா நீ உத்தாச உதவி பண்ணுவாய்? உன்னை தவிர வேறொரு தேவதையை நோக்காமல் உன் முகமும் உன் நோக்குமே ஜீவனமாய் இருக்கின்ற எங்களை மாதிரி இருக்குவாள் நீ ரட்சிக்க மாட்டாயா? 33 அமரர்க்கு, கிருஷ்ணா சக்தர்களுக்கு தான் நீ காரியம் செய்வாயா, அசக்தர்களுக்கெல்லாம் காரியம் செய்ய மாட்டாயா? இப்படி ஒரு அர்த்தமா? ஆக கிருஷ்ணா, 33 அமரருக்கு நீ வந்து காரியமாற்றுகிறாய். அது எப்படி? முன் சென்று நீயே முன்னாடி போகிறாய். நோவு வருவதற்கு முன்னாடியே நீயே போய் அவளுக்கு நீ வந்து ஒத்தாசை பண்ணுகிறாய். இது எப்படி இருக்குன்னா, தொண்டடி பொறியாழ்வார் திருமாலையில சாய்க்கிறார், மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே மதுரவாரே அப்படின்னு பாசுரம் பாடுறார். ஆக அன்னிதனம் அந்த விடாது பெஞ்ச அந்த மழையினால அவஸ்தப்பட்ட சமயத்துல இந்த கண்டுகளையெல்லாம் காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாற்றணும்ன்றதுக்காக மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே, அந்த மலையை கோவர்த்தனகிரிய முன்னாடி டக்குனு எடுத்து பிடிச்சிட்டு நீ அப்படின்னு தொண்டரப்புடி ஆழ்வார் சொன்ன மாதிரி நீ வந்து காரியமாற்றுபவன். 33 அமரர்க்கு முன் சென்று. ஆக திரௌபதி கஜேந்திராழ்வான் அவளுக்கெல்லாம் அவ நினைச்ச மாத்திரம் நீ உதவி செஞ்சாய், நினைச்ச உடனே டக்குன்னு உதவி ஒத்தாசை பண்ணாய் நீ. அதே மாதிரி தேவதைகளுடைய காரியத்தை உன் காரியமாக நினைச்சு உடனே நீ காரியம் செய்கிறாய் அவளுக்காக. இது எப்படி இருக்குன்னா, தேவர்கள்லாம் தசரதர் புத்திரகாமேட்டி யாகம் பண்ற இடத்துக்கு வந்து அவ அவிர்பாகத்தை நேராகவே வாங்கின் போறதுக்காக வந்திருக்கா. அந்த நாள்ல ஹோமங்கள்லாம் நடந்தா, யாகம் ஹோமம் நடந்தா அந்த அவிர்பாகத்தை வாங்கிக்கிறதுக்காக தேவதைகள் நேராகவே வருவார்களாம். அந்த மாதிரி ராமாயண காலத்துல
தேவதைகள்லாம் வந்துட்டா, பிரம்மாதி தேவதைகள் வந்த தேவதைகள் ஒருத்தருக்கொத்தர் பேசிட்டு இருக்கா. ராவணன் விஷயமாக அவா பேசிட்டு இருக்கா. ராவணன் அப்படி உபதிரவம் பண்றான். இவா அப்படி பேசினாரிச்ச இவா கூப்பிடாதையே ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்க வந்துட்டாராம். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதி சங்க சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி. ஏதஸ்மின் அந்தரே இவா இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிற சமயத்துல, தேவதைகள்லாம் பேசிட்டு இருக்கிற சமயத்துல, மகாத்யுதி பெரிய பிரகாசத்தோடு கூடின சங்க சக்கர கதாபாணி, சங்கம் சக்கரம் கதை இவைகளை தன் கையில கொண்டவனாய், பீதவாசா பீதாம்பரத்தை தரித்தவனாய், ஜெகத்பதி விஷ்ணு உபயாத்தா உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அங்க வந்துட்டார். இவா கூப்பிடவே இல்லை. கூப்பிடாதுக்கு முன்னாடி வந்து இவாளுக்கு காரியம் ஆற்றுவதற்காக, இவாளுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறாராம் பெருமாள். இந்த ஸ்லோகத்துல பீதவாசாகன்னு பதம் இருக்கு. பீதாம்பரதாரியாக வந்தார். யாராவது நான் மாட்டுக்கு வரைச்சே அவர் இந்த மாதிரி இந்த கலர் இந்த மாதிரியான பார்டரோடு இருக்கிற வேஷ்டி கட்டு வந்தார் அப்படிலாம் நான் வந்து சொல்றது இல்லை. மாட்டுக்கு ஒருத்தர் வந்தார் சொல்றமே தவிர இந்த அலங்காரத்தோட வந்தார் அதெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா வால்மீகி பீதாம்பரதாரியாக வந்தார் சொல்றார். எதுக்காக அந்த மாதிரி சொல்லணும்? சம்ஸ்கிருத வியாக்கியானம், ராமாயணத்துக்கு சம்ஸ்கிருத வியாக்கியானம், கோவிந்தராஜியம் ஒரு வியாக்கியானம், கோவிந்தராஜ பண்டிதர் எழுதியிருந்து அந்த கோவிந்தராஜ வியாக்கியானத்துல, கோவிந்தராஜியத்துல பீதவாசாகன்ற அந்த பதத்துக்கு அர்த்தம் எழுதிச்சு. ஆஸ்ரித ரக்ஷண துவரையா பத்த கட்சா, ஆஸ்ரிதாலை காப்பாற்ற வேணும்ன்ற அந்த வேகத்தால அவர் என்ன பண்றாராம், அழகாக மடிஞ்சு அழகா மடித்து வேஷ்டியை கட்டின்னு வந்திருக்காராம். பீதாம்பரத்தை கட்டின்னு வந்திருக்கார். ஆக இவர் கட்டின அந்த கட்டு இருக்க ஆசிரிதால காப்பாற்றியே தீர்வதுன்ற கட்டாது. அப்படி வந்து சேர்ந்தார். அது மாத்திரம் இல்ல, சங்க சக்கர கதாபாணிகின்னர். யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துருத்தா உடனே காப்பாற்றணும்ன்றதுக்காக அந்த பஞ்சாயுதங்களோட வந்துட்டாராம் சர்வேஸ்வரன். பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதி பிப்ரத் சர ஸ்ரீரங்கநாயகான்னு அப்படின்னு சொன்ன மாதிரி, பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ, தன்னை அண்டினவர்கள் ஆசிரித்தர்கள் பக்தாள் அவளை காப்பாற்ற விஷயத்துல காலதாமதம் கூட அலம்பிறதுக்காக சதா பஞ்சாயுதி பிப்ரத், எப்பவுமே பஞ்சாயுதத்தை கையில் வச்சிருக்கானாம் சர்வேஸ்வரன். அந்த மாதிரி அவன் காப்பாற்றக்கூடியவன் அல்லவா. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. அவளுக்கு அவ்வளவு வேகமா நீ காரியம் செய்கிறே கிருஷ்ணா, அந்த தேவதைகள் எப்படிப்பட்டவா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அந்த தேவர்கள் அத்தனை பேருமே ஸ்வப்ரயோஜன பரர்கள், தங்களுக்கு காரியானா போறோம் அவளுக்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒத்தாசை பண்ண அண்ணவரை மறந்துடுவாவ. ஒரு சமயம் இந்திரனுடைய தாயாருடைய குண்டலங்களை நரகாசுரன் எடுத்துன்னு போயிட்டான். சத்தியபாமையுடன் போய் அந்த நரகாசுரனை வதம் செய்து அந்த குண்டலங்களை மீட்டு ஸ்ரீகிருஷ்ணன் இந்திரனுக்கு கொடுத்தான். அந்த சமயம் சத்தியபாமை தனக்கு பாரிஜாத புஷ்பம் வேணும்னு ஆசைப்பட்ட கிருஷ்ணன் ஒரு பாரிஜாத செடியை இந்திரலோகத்திலிருந்து எடுத்து வரதுக்காக அங்கிருந்து எடுத்து வரான். அப்போ இந்திரன் வந்து இந்த பாரிஜாத புஷ்பத்தை பூலோகத்தில் இருக்கிறவா சூட்டி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடிதான் அவருக்கு ஒத்தாசை பண்ணார் கிருஷ்ணன். அந்த உபகாரத்தையும் மறந்து கிருஷ்ணனோட சண்டைக்கு வந்துட்டான் இந்திரன். அப்படிப்பட்ட இந்த காரியவாதிகள் இந்த தேவதைகள். ஆனா அவளுக்கு பெருமாள் முன் சென்று அவளுடைய நடுக்கத்தை எல்லாம் தீர்க்கின்றான். அது மாத்திரமில்லை,
ராவணன் சீதா பிராட்டிய எடுத்துன்னு போகச்ச மிருகம் மரங்கள் செடிகள் எல்லாமே கண்ணீர் விட்டு அழுதுரு கண்ணீர் விட்டுட்டன தேவர்களோ அப்பா சீதா பிராட்டிய ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டானா ராவண வதம் கட்டாயம் நடக்கும் நம் காரியம் முடிஞ்சது அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டு இருக்கா ஆக எம்பெருமானை பிரியக்கூடாத தத்துவத்தை அவன் பிரிச்சுட்டானே அந்த ராவணன் ஆக எம்பெருமானோடு எப்பவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பிராட்டி அந்த மாதிரி பிரிச்சுட்டானேன்னு கொஞ்சம் கூட அவ வந்து கஷ்டப்படலை இப்படிப்பட்ட தாழ்ந்த அதிகாரிகளான இந்த தேவதைகளுக்கா இவன் காரியம் செய்வான் அவளுக்கு தான் ஒத்தாசை பண்ணுவானா எங்களுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ண மாட்டானா இந்த அர்த்தங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் அந்த தேவதைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அசுரர்களால ஏற்பட்டிருக்கிற அந்த நடுக்கம் இருக்க அந்த நடுக்கத்தை கப்பம்னா நடுக்கம் அந்த நடுக்கத்தை இவன் போக்கடிச்சுத்தான் ஸ்ரீ எம்பெருமான் அதாவது ஹிரண்யகசிபு ரொம்பவும் தேவதைகளை துன்புறுத்தினான் அதனால தேவதைகள்லாம் தேவலோகத்தை விட்டுட்டு மாறு வேஷத்துல பூலோகத்துல மனித உருவில் ஆங்காங்கே அவ தெரிஞ்சுட்டு இருந்தாளாம் தேவா ஸ்வர்க்கம் பரித்யஜ்ய தத்ராசாத் முனிசத்தம விசேரு ரவணவு சர்வே பிப்ரானா மனுஷீம் தனும் விஷ்ணு புராணம் இது அழகா வர்ணிக்கிறது அந்த மாதிரி தேவதைகளுக்கு அசுரால் கிட்ட நடுக்கம் ஏற்படுறது அந்த நடுக்கத்தை இவன் தீர்த்து வைக்கிறான் கப்பம் தவிர்க்கும் கலியே மிடுக்கு உடையவனே காம்பீரியத்தோடு இருக்கக்கூடியவனே காம்பீரியம் உடையவனேன்னு ஆண்டாள் ஸ்தோத்திரம் பண்றாள் ஸ்ரீகிருஷ்ணன் கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்ற எப்பேற்பட்ட காம்பீரியம் உண்டுது நீ எங்க நாங்கள்லாம் எங்க நீ மேடான இடத்துல இருக்கவன் நாங்கள்லாம் பள்ளத்தில் இருக்கிறவா ஆக ஒரு மேட்டுக்கு ஒரு பள்ளம் நேராகுமா கிருஷ்ணா ஆக உன் மிடுக்குக்கு எங்களுடைய அந்த பலஹானி சமானமாக ஆகுமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாளாம் கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னாலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே ஆக அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அந்த அஸ்வினி தேவதைகள் இப்படி பிரம்மா வரையில் அவர்கள் அத்தனை பேரையும் ரட்சித்துக் கொண்டு ஆயர்பாடியில இந்த கோபிகைகளுடைய அந்த நடுக்கம் இருக்க அதையும் பல வழிகளில் தீர்க்கின்ற விடுக்கை உடையவனே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் என காளிய நர்த்தனம் பண்ணி அதுவரையில் அவ பயந்தன் இருந்த அந்த பயத்தை போக்கடிச்சான் ஸ்ரீகிருஷ்ணன் தப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் நீ வந்து துயில் எழ வேண்டும் தூங்கி எழ வேண்டும் நாங்கள் உன்னை காணுமாறு துயிலாய் அப்படி சொல்ற கிருஷ்ணா தேவதைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு உங்ககிட்ட அவ வந்து சரணம் அடைந்தார்கள் ஆக தேவதைகளுக்கு மாதிரி எங்களுக்கு குடியிருப்பு எதுவும் நீ பண்ணித்தர வேண்டாம் மார்பில நீ வந்து அம்பு ஏற்க வேண்டாம் ஆக பகதத்தன் மேல விட்ட அந்த அம்ப தான் உரசா தாரையாமாசன்ற பாரதத்துல அந்த மாதிரி நீ அம்பை ஏற்க வேண்டாம் நீ வந்து தூங்கி எழுந்து கிச்சு இருக்கு அந்த அழகு இருக்க அத எங்களுக்கு நாங்க தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு உண்டு பண்ணா போறோம் கிருஷ்ணா எங்களை நீ 33 பேராக நினை ஆண்களாக நினை
நாங்களும் ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் நினைச்சுக்கோ. நாங்கள் வந்து ஏதோ ஒரு மருந்து தின்று சாவாத நிலை எய்தினவர்கள்னு நினைச்சுக்கோ. அப்படிலாம் சுவாரஸ்யமா நான் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிருக்கா. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் அப்படின்றா. எம்பெருமான் இந்த மாதிரி ஆபத்து காலங்கள்ல அவன் வந்து இந்த மாதிரி ஒத்தாசை பண்ணாது போயிட்டா எம்பெருமானுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எம்பார்ன்ற ஆச்சாரியர் ரொம்ப கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டுட்டு அவர் அந்த ஒரு நிம்மதி பெருமூச்சையும் விட்டாராம். அவர் என்ன சொல்றாரா, ஈஸ்வரனுக்கு மூன்று ஆபத்து வந்து கழிந்தது. திரௌபதிக்கும் ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கும் ஸ்ரீ பிரகலாதனுக்கும் உதவித்திரனாகில் சம்சாரிகள் ஈஸ்வர தத்துவம் இல்லை என்று எழுதி எழுத்திடுவர்கள் இதே அப்படின்னு பிரபந்த வியாக்கியானத்துல, இந்த வாசுர வியாக்கியானத்துல இல்ல இன்னொரு இடத்துல இருக்கு, பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்துல இருக்கு. இதே விஷயத்த திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்திலையும் சொல்றான். அதாவது ஈஸ்வரனுக்கு மூணு ஆபத்து வந்து கழிச்சுதான். திரௌபதி வந்து கிருஷ்ணனை பேர் சொல்லி கூப்பிட்டு அவள் சரணாகதி பண்ற சமயத்துல கிருஷ்ணன் அவளுடைய மான சம்ரட்சணம் பண்ணாது போயிருந்தால், கஜேந்திராழ்வான் கூப்பிட்ட போது அவன் மனசா அந்த ஸ்ரீஹரியை நினைச்ச உடனே, மனசா அச்சிந்தயத் ஹரிம்னு அவன் நினைச்ச உடனே அங்க வந்து அரைகுலைய தலைகுலைய வந்து அவர் காப்பாற்றாது போயிருந்தால், பிரகலாதாழ்வான் விஷயத்திலையும் நீ கும்பிடுற தெய்வம் எங்க இருக்கான் அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்கச்ச, பொய்யஸ்தி மையஸ்திச்சான்னு சொல்லி உங்ககிட்டயே இருக்கான் எங்கிட்டயே இருக்கான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருக்கான்னு சொல்லி அவன் சொன்ன அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக ஸ்தம்பத்திலேருந்து தூண்லேருந்து அவதாரமானார் ஸ்ரீ நிசும்மன். ஆக பிரகலாதனுக்கும் அவன் வார்த்தையை சத்தியம் விதாத்தும் நிஜ பிரத்ய பாஷித்தம் சுவாமி தேசிகன், அந்த மாதிரி இந்த மூணு பேர் சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே அவளுக்கு மூணு பேருக்கும் ஒத்தாசை கணக்க போகாம செய்யாமல் போயிருந்தானால் இந்த பூலோகத்தில் இருக்கிற சம்சாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈஸ்வர தத்துவமே ஒன்று இல்லை அப்படி எழுதி வச்சிருவாளாம் அப்படின்னு எம்பார் சாதிப்பார்னு சொல்றது உண்டு. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். அந்த எம்பெருமானை இன்னும் ஆசையா வர்ணிக்கணும் ஆசைப்படுறாள் அண்டாள். செப்பமுடையாய் அப்படின்ற, செப்பமுடையாயின்னா ஆசிரித்தவர்களை காப்பாற்றுபவனாய் விளங்குபவனே செப்பமுடையாய் அப்படின்றான். இந்த செப்பம்ன்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, காப்பாற்றுதல் ஒரு அர்த்தம் இருக்கு, நேர்மை இன்னொரு அர்த்தம் இருக்கு. செப்பமுடையாயினா நேர்மையா இருக்கிறவனே. மனோ வாக்காயானாம் ஐக்கரூபியம் ஆர்ஜவம்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல. ஆர்ஜவம்னு ஒரு குணம், ஆர்ஜவம்னா நேர்மையா இருக்கணும் அர்த்தம், இருக்கிறது அர்த்தம். ஆக செப்பமுடையாயினா நேர்மையாக இருக்கக்கூடியவனே, மனசுல ஒண்ணு நினைக்கிறது வாயார ஒண்ணு பேசுறது, அதே மாதிரி சரீரத்துல வேற விதமான தன்னுடைய சேட்டையை காமிக்கிறது, இந்த மாதிரி மனசு வாக்கு காயம் இந்த மூணும் ஒரே விதமாக இருக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்டவாள் தான் நேர்மையாளன்னு சொல்லுவோம். எம்பெருமான் அப்படி இருக்கானா, செப்பமுடையாய் நேர்மையாகவும் காக்கும் குணத்தோடும் இருப்பவனே ஆசிரித்தாள செப்பமுடையாய் அப்படின்னு. இதற்கு பிரமாணமாக சூர்பனக விஷயத்துல, சூர்பனகை ஒரு அழகியாக தன்னை மாற்றிக்கொண்டு ராமலட்சுமணா எதிர வந்து நிற்கிறார். இவாளை பார்த்துட்டு உங்களுடைய வேஷத்துக்கும் உங்களுடைய இதுக்கும் பொருத்தமா இல்லையே, நீங்கள் வந்து மகரிஷிகள் வேஷத்துல
தபஸ்விகள் மாதிரி தென்படுகிறீர்களே, நீங்க யாரு என்னான்னு கேட்கிறா சூர்பனகை. உடனே ராமன், ருஜு புத்தித்தயா சர்வம் ஆக்கியாத்தும் உபசக்கரமே, நேர்மையோடு தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றார் வால்மீகி. அப்பேற்பட்ட நேர்மை எம்பெருமான் கிட்ட இருக்கு. செப்பமுடையாய் அப்படின்றார். அது மாத்திரம் இல்ல, செப்பம்னா காப்பாற்றுதல் ஒரு அர்த்தம் இருக்கு. ரக்ஷிதா ஜீவலோகசிய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் சர்வேஸ்வரன். செப்பமுடையாய் அது மாத்திரம் இல்ல, திரளுடையாய், திரளுடையாயின்னா ஆசிரித விரோதிகளை அழிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியமும் இவனுக்கு இருக்கு, எம்பெருமானுக்கு இருக்கு. செப்பமுடையாய் திரளுடையாய் ஆசிரித்த விரோதிகள் யார் யாரோ, கிருஷ்ணனை ஆசிரியிக்கிறவாள் பாண்டவர்கள், அவளுக்கு விரோதியா இருந்தவர்கள் கௌரவாதிகள், அந்த கௌரவர்கள் அத்தனை பேரையும் இவன் வந்து பக்கத்துல இருந்து அவளுடைய வசத்துக்கு இவன் பக்கத்துல ஒத்தாசம் பண்றான். அந்த மாதிரி ஆசிரித்த விரோதிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த வல்லமை வாய்க்க பெற்றவன் எம்பெருமான். செப்பமுடையாய் திரளுடையாய் ஆக நல்லவாளை யார் துன்புறுத்துறாளோ அவளை எல்லாம் அழிக்கக்கூடியது அந்த திறமை எம்பெருமானுக்கு இருக்கு. இத சொல்லச்ச பகவத்கீதையில அந்த காமாத் பவதி சம்மோக சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத்து புத்திநாசா புத்திநாசாத் பிரணஸ்தியத்தின் உண்டு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆக இந்த காமம் என்பதானது புத்திக்கு ஒரு நாசத்தை உண்டாக்கி அதனாலேயே அழிஞ்சு போறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருக்கர்ண சுவாமி அழகா ஒரு கதையை எழுதியிருக்கார் திருப்பாவி வியாக்கியானத்துல. ஒரு ராஜகுமாரி சின்ன வயசு இருக்கிற பெண், அவளுக்கு ராணி ஒரு டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு 45 வயசு மதிக்க தகுந்த ஒருத்தர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். 6 மாச காலம் ஆச்சு, இவள் அழகை பார்த்து அவர் மோகிச்சுட்டார். ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், பசங்க இருக்கு. இந்த ராஜகுமாரி பார்த்து மோகிச்சார். ஒரு நாள் அவகிட்ட தன் அபிப்பிராயத்தை சொன்னாரான். சொன்னவனே அவ என்ன பண்ண, தங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டா இந்த வார்த்தையை, அவர்கிட்ட ஒன்றும் பதில் சொல்ல. மறுநாள் இவர் டியூஷனுக்கு வரைச்ச, நீ ஏதாவது பாட வேண்டாம், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா ஜாதகமெல்லாம் பாக்குறது இவர்தான். இந்த பொண்ணுடைய ஜாதகத்தையும் 100 தேசத்து ராஜாவுடைய ஜாதகத்தையும் கொண்டு இவர்த்த ராஜா கொடுத்து கேட்க, ஜாதகம் பாருங்க, எப்ப நாள் பொருத்தம் பாருங்க, ஜாதகம் பொருத்த பாருங்க சொன்ன உடனே அவன் பார்த்த தன் மனசுல ஒரு வன்மம் இருக்கும் இல்லையோ, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு கோபம். அவர் என்ன பண்ணிட்டார், ஜாதகத்தையும் மாற்றி சொல்லிட்டார். ராஜா, இந்த மாதிரி ஜாதகம் உள்ள பொண்ணை நீ வச்சுக்கிறதே பக்கத்துல வீட்டுல வச்சுக்கிறது தப்பு, முதல்ல இவளை வந்து 5 நாள்ல இவளை அப்புறப்படுத்திடு, இல்லாட்டா உனக்கு ராஜ்யம் போயிடும், உனக்கு மரணம் சம்பவிக்கும், ஏதோ சொல்லி பயத்தை உண்டாக்கிட்டார் அந்த ராஜா அவிவேகி. இவர் சொல்றேன்ட்டு சரின்னு உண்மைதானு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. வரப்போறது அமாவாசை, அந்த இருட்டு, ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெட்டியில இவ தூங்கிட்டு பெட்டியில போ, இவளை படுக்க வச்சு அந்த பெட்டியை மூடி நதி அந்த நதியை உள்ள அப்படியே விட்டுடுவு, எங்கேயாவது போட்டோம் அப்படின்னு ராஜாவும் அதுக்கு அதே மாதிரி இசைவு தெரிவிச்சு அதே மாதிரி பண்ணிட்டான். அன்னைதான் இவர் என்ன பண்ணார், தன் சிஷியாள்கிட்ட, ஏய் நாம் வந்து அந்த படித்துறைக்கு போனோம், ஒரு பெட்டி வரும், அந்த பெட்டியில பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கு, அந்த லிங்கத்தை தூக்க ரொம்ப கனமா இருக்கு, ஜாக்கிரதையா தூக்கிட்டு வந்து கோயில் உள்ள கொண்டு வச்சுட்டு கதவை சாத்தின்றுவேன் நானு, நீங்க வெளியில உட்காந்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு இருங்கோ, நான் மந்திரம் சொல்லிட்டு இருப்பேன், நீங்க ததாஸ்துன்னு சொல்லுங்கோ, அதான் நீங்க பண்ண வேண்டிய காரியம், உள்ள நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டேன். அவர் சிஷ்யாளன் நம்பிட்ட. அதே மாதிரி ராத்திரி அந்த படித்துறைக்கு போய் காத்துருக்காய்வா, 2வது படித்துறையில முதல் படித்துறை கிட்ட இந்த தொட்டி வர சமயத்துல ஒரு ராஜகுமாரன் தண்ணீர் தாகமா இருந்து தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக வந்தான். இந்த பெட்டியை பார்த்தான், பக்கத்தில் வந்தவனை கூப்பிட்டு அதை எடுத்து, காவலாளியை கூப்பிட்டு அதை எடுத்து பெட்டியை திறந்து பார்த்தா அது ஒரு பெண் தூங்கின ராஜகுமாரியை அந்த பெண்ணை பார்த்தான்.
அவக்க ஜாந்த வச்சு அவள் கண் முழிச்சாள். உன் அண்ணன் மாதிரி என்ன நினைச்சுக்கோ, நான் அவனை ஜாக்கிரதையா அவனை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறேன், கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு அவ நடந்ததெல்லாம் சொன்ன. உடனே அப்பதான் வேட்டையில பிடிச்சுன்னு வந்தான் ஒரு கரடி. அந்த கரடி இந்த பெட்டி உள்ள விட்டு அந்த பெட்டியை பழையபடி பூட்டி அதே ஜலத்துக்கு ஜலத்துக்கு உள்ள விட்டுட்டான். ரெண்டாவது படித்துறையில காத்திருந்திருக்கா இவாள்லாம், சிஷியாளோட அந்த குரு காத்திருந்திருக்கார். பெட்டி வந்தவொடனே சந்தோஷம், அவருக்கு ஏய் ஜாக்கிரதை எல்லாம் படிங்கடான்னு சொல்லி, சுவாமி ரொம்ப ரொம்ப கனமா இருக்குன்னா அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கு எடுத்துன்னு சொல்லி கோயில் உள்ள போய் பொட்டியை வச்சுட்டு கதவை சாத்திட்டார். அந்த பசங்கள்லாம் வெளியில உட்காந்து நம்ம சுவாமி மந்திரம் சொல்ல போறார், நம்ம ததாசு சொல்லலாம் அப்படியே ஆகட்டும் சொல்லலாம்னு உட்காந்துருக்காவா. இவர் அந்த பொட்டியை ரொம்ப ஆசையா தறக்கிற சமயத்துல மத்தியானம் 3 மணிக்கு வேட்டையில பிடிச்ச கரடி பசியோடு இருக்குது. அந்த பொட்டியை திறந்த உடனே அந்த கரடி மேல டக்குன்னு உட்காந்து அப்படியே அவர் கழுத்து அப்படியே பிடிச்சுட்டு இருக்கு. உடனே இவர் உள்ளேந்து அரே பல்லூக்கா மாம் கிரசத்தின், அந்த கரடி என் கரடி வந்து என் கழுத்தை அப்படியே குதறதுரா அப்படியே பிடிச்சிருந்துருக்கடான்னு சொன்ன சம்ஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றேன்னு நினைச்சு வாழலாம் வாச வெளியிலேருந்து ததாஸ்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும். ஆக கெட்ட எண்ணத்தோடு கூடின விரோத பாவத்தோடு கூடினவாள் அத்தனை பேரையும் அந்த பகவான் தன் சங்கல்பத்தினால் அழிச்சுடுவான். அதுக்காக தமாஷா இந்த கதையை உபன்யாசம் சொல்லச்சு சொல்லலான்னு சொல்ற அவர் சொல்லிருக்கார். அந்த மாதிரி செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, அந்த மாதிரி செற்றார்கள் யார் இருக்காளோ விரோதிகள், அவ ஆசிரித விரோதிகள், அவ அத்தனை பேருக்கும் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்தியோடு கூடினவனே அப்படின்னு இங்க சொல்றாள். ஆக எம்பெருமானுக்கு விரோதிகள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எம்பெருமானுக்கு விரோதியின் கிடையாது. ஏன்னா சமோகம் சர்வபூதேஷுன்றான் கீதாச்சாரியன், நான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் சமானமாக தான் நான் இருக்கேன்றான். ஆனால் தன்னை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு யார் விரோதிகளா இருக்காளோ அவள்லாம் தனக்கு விரோதிகள்ன்றான். அது மாத்திரமில்லை, அந்த வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள் அதை மீறி நடப்பவர்கள் யார் யார் இருக்காளோ அவள்லாம் கூட எனக்கு விரோதிகள் சொல்றான். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்யா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்யாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹான்னு சொல்றான். ஆனபடினால செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, ஆக ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் அவ உயிர் வாழ்வதற்கு ஏற்றார் போல தன்னை கொடுக்கக்கூடிய அந்த சுத்தி உள்ளவன் பரிசுத்தி உள்ளவன் சர்வேஸ்வரன். இது எங்க தெரிஞ்சதுன்னா பாரத காலத்துல, அதாவது பஞ்சபாண்டவால் இருந்த காலத்துல, அந்த பாரத யுத்தம் நடப்பதற்கு முன்னாடி கிருஷ்ணன் திருமாளிகைக்கு துரியோதனனும் போனான் அர்ஜுனனும் போனான். அப்படி போகச்ச கிருஷ்ணன் சயனிச்சிருக்கார். கிருஷ்ணனுடைய கண் எதிர தான் இருக்கணும், அந்த தலைமாட்டில் வந்து உட்காண்டான் துரியோதனன். பாதத்துக்கிட்ட அர்ஜுனன் இருந்தான். கண்ணன் கண் திறந்து பார்த்தார். ரெண்டு பேரும் தங்க அபிப்பிராயத்தை நீ வந்து பாரத யுத்தம் நடக்க போறது உன்னுடைய ஒத்தாசைக்காக நாங்கள் வந்திருக்கோம் கேட்டா. அப்போ துரியோதனன் அப்படி கேட்ட உடனே கிருஷ்ணன் சொன்னார், நான் ஒத்த மாத்திரம் உனக்கு ஓணுமா அல்லது என் சைன்யம் மொத்தம் நான் அனுப்புறேன் அது ஓணுமான்னு கேட்டேன். அப்ப பேசச்சு அந்த மாதிரி பேசின உடனே அவன் துரியோதனன் என்ன பண்ண, இவன் ஒத்தம் வந்து என்ன பண்ண போறான், இந்த இடையன் வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்சுட்டு உன் சைன்யத்தை எனக்கு அனுப்புன்ட்டான். அர்ஜுனன் கை கூப்பிண்டு, கிருஷ்ணா நீ இருந்தா எனக்கு போறும்ன்றான். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா எத்தனை பார்த்தோ தனுத்தர தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருமா நீதிர் மதிர்மமா, கீதையில கடைசியில 18வது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி அவன் எப்பெருமான் அவன் ஒத்த இருந்தா போரும் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆக செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அந்த பரிசுத்தி, துரியோதனனுக்கு தன்னுடைய சைன்யத்தை கொடுத்து, அர்ஜுனனுக்கு தன்னை கொடுத்து நின்ற அந்த நிலை இருக்க அதுதான் ஆண்டாள் இங்க விமலான்னு சொல்ற. ஆக எம்பெருமான் அப்பேற்பட்ட பரிசுத்தியோடு கூடினவன்,
எம்பெருமான் பரிசுத்தியோடு கூடினவன்றப்ப ஆழ்வார்களும் தங்கள் பாசுரங்கள்ல அழகா சொல்ற அங்கன் ஞானமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொன்னவாகம் வள்ளுகிறான் பொழுந்த புனிதனிடம்ன்ற பொழுந்த புனிதன் ஆக அகோபிதன் நிசம்மன புனிதன் வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆக எம்பெருமான் புனிதமன் புனிதமானவன் ஆனபடினால விமலா துயிலழாய் நீ துயில் எழ வேண்டும் தூக்கத்திலிருந்து எழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் அண்டாள். முதல்ல கிருஷ்ணனை பிரார்த்திச்சாள். அடுத்தது பக்கத்தில் இருக்கிற நப்பிண்ணை பிராட்டியை பார்க்கிறாள். ஆகா நப்பிண்ணை பிராட்டி எப்பேற்பட்ட அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல சொன்னப்பட்ட ரீதியில எப்பேற்பட்ட பேரழகியாக இவ இருக்கா அப்படின்னு தோணித்திவாளுக்கு அண்டாள் வர்ணிக்கிறா நப்பிண்ணை பிராட்டிய. அம்மா நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா, செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பெண்ணை நங்காய் அப்படின்னு சொல்றார். நப்பெண்ணை பிராட்டியினுடைய அந்த பெண்மைக்கே பெண்களுக்கே உயித்தான் அந்த அழகுகள் அழகு அவகிட்ட அப்படியே நிழலாடுகிறதாம். ஆக அப்படி அழகோடு இவ இருக்கிறபடினால அந்த அழகை இவா வந்து ஆச்சரியமா பார்க்கிறார். இது அடியன் சொல்லச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது திருமங்கை ஆழ்வார் புள்ளபூதங்குடிக்கு எழுனர். 108 திவிதேசங்கள்ல புள்ளபூதங்குடி ஒன்று கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, திருக்குறந்தைக்கு பக்கத்துல. அந்த புள்ளபூதங்குடி பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்துல வல்வில் ராமன் அந்த பெருமாள், அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிச்ச அந்த பெருமாள் இவருக்கு கிருஷ்ணன் மாதிரி தென்பட்டாராம். உடனே நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண காலத்துல நப்பிண்ணை பிராட்டிக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாய். நப்பிண்ணை பிராட்டி யசோதையினுடைய சகோதரர் மகள், கிருஷ்ணனுடைய மாமன் மகள். அந்த கும்பன் என்ற அவர் நப்பிண்ணையினுடைய தகப்பனார் கன்யா சுல்கமாக ஒரு நிபந்தனை விதித்தார். என் பொண்ணுக்கு யார் மாப்பிடையா வரணும்னா என் வீட்டு பழக்கடையில கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அடக்க முடியாத 7 எருதுகள், அந்த 7 எருதுகளை யார் அடக்கி ஆளுகிறானோ அவனுக்கு தான் என் பெண்ணுன்ட்டார். எத்தனையோ பேர் வந்து அதை அடக்க முடியாத திரும்பி போயிட்டா தோல்வியோட. கிருஷ்ணன் தான் அந்த காரியத்தை பண்ணலான்னு கிளம்புறார். கிருஷ்ணன் எங்கடா போறேன், நானும் வரேன்ட்டார். அவர் தமையன் நம்பி மூத்த பிரான் பலராமன் ரெண்டு பேரும் வராளாம். இந்த சூழ்நிலையை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ரெண்டு பேரும் வந்துருக்கா ஆத்து மாடியிலேந்து தன் தோழிகளோட நப்பிண்ணை கீழே கிருஷ்ணன் வருத பார்த்துட்டு இருக்கா. கிருஷ்ணனும் நம்பி மூத்த பிரானும் வந்துருக்குச்ச. ஒரு சமயம் கிருஷ்ணனை பின்னுக்கு தள்ளிட்டு நம்பி மூத்த பிரான் பலராமன் முன்ன வந்தாராம். ஐயோ ஒருவேளை இவர் அந்த 7 எருதுகளையும் அடக்கி ஆழ்ந்துட்டா இவர் கழுத்ததுனா நம்ம மாலை போடணும் அப்படின்னு ரொம்ப துணுக்குன்னு இருந்தாளா, மனசு ஒரு மாதிரியே மூஞ்சி வச்சிருந்தாளா. அடுத்த க்ஷணம் தமையனை பின்தள்ளிட்டு தம்பி முன்ன வந்தார் கிருஷ்ணன். உடனே அவள் முகத்துல ஒரு மலர்ச்சி தென்பட்டுதான். இது அழகா சொல்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில. கோவை வாயாள் பொருட்டு ஏற்றின் எருத்தம் இருத்தாய் அப்படின்னார். கோவை வாயாள் கோவப்பழம் மாதிரி இருக்கு, ஸ்கெட்சி வேந்துக்கிற அந்த வாய் அழகு அந்த உதடு அழகு வாய்க்கப்பெற்ற அந்த நப்பிண்ணை பிராட்டிக்காக அடக்க முடியாத 7 எருதுகளை அடக்கினவரே அப்படின்னார். அவருக்கு பேர் இருக்கும் இல்லையோ பின்னைக்காகன்னு சொல்லாம இல்லையோ, பின்னைக்காக 7 மெருது இருத்தாய் அப்படின்னு பேரை சொல்லி சொல்லிருக்கலாமே, கோவை வாயாள்னு ஏன் சொல்லணும்? அங்க பகவத்விஷயம் வியாக்கியானத்துல நம்பி மூத்த பிரானும் கிருஷ்ணனுமாக வர, நம்பி மூத்த பிரான் முன்னே வர, அதை கண்டு துணுக்கென்று இருந்தாள். அடி அப்படியே சொல்றேன், கிரந்தத்தை சீகோஸ்த பக்கத்துல வச்சுக்காரு சொல்றேன். அப்படின்னால வாக்கியங்கள் மாறி இருக்கலாம், அர்த்தம் அந்த அர்த்தத்துல அந்த வாக்கியங்கள் இருக்கு. ஆக துணுக்கென்று இருந்தாள் கிருஷ்ணன் அவளை தோரம் தள்ளி கிருஷ்ணன் முன்னே வர, அதை பார்த்த உடனே அவ முகத்துல ஒரு மகிழ்ச்சி தென்பட்டது, அதனால அவள் கோவை வாயாளாக ஆனாள் அப்படின்னு வியாக்கியானம். அந்த மாதிரி
கோவை வாயால் பொருட்டு, அப்பேற்பட்ட கோவை வாயால் அவள் கோவை பழம் மாதிரி இருக்கிற அதரத்தை உடையவள், சிக்கச்சிவேந்த அதரத்தை உடையவள், பேரழகி. ஆனா அப்படினால அந்த நப்பெண்ட பிராட்டிக்காக கிருஷ்ணன் காரியம் மாற்றினானே, அதை நினைச்சு பார்த்தார் திருமங்கையாழ்வார். மின்னி நன்னனுன் மருங்குல் வேயை தடம் தோல் மில்லியற்கா மண்ணு சினத்த வெட்டிகள் ஏழன் நடர்த்த மாலதிடம் மண்ணு முதிரீர் அரவிந்த மலர் மேல் வரிவன் திசை பாட புன்னை பொன்னேய் தாதுதிர்க்கும் புள்ளம்பூதங்குடிதானே மின்னி நன்னனுன் மருங்குல். அவளுக்கு நடுபாகம் இடுப்புன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்ற அளவுக்கு மின்னலோ இந்த மின்ன மின்னல் இருக்கே அந்த மின்னலுக்கு சமானமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அந்த இடையை உடையவளாக, வேயை தொடர்ந்தோள் மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தோல் அழகு வாய்க்க பெற்றவனாக, மெல்லியற்கா அந்த சாமுத்திரிகா அலட்சந்திர சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண் பிண்ணை பிராட்டிக்காக, மண்ணு சினத்த மழை விடைகள் எப்ப பார்த்தாலும் கோபமாகவே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த ஏழு இறுதிகளையும், மழை விடைகள் இளமையான அந்த ஏழு ரிஷபங்களையும், ஏழு அன்று அடர்த்த அதை அப்படி நெரிச்சு நெரித்தான், அதை அடக்கி ஆண்டான். யார வண்ண மாலதிடம் அப்பேற்பட்ட வியாமோகத்தோடு கூடின அந்த சர்வேஸ்வரன் நித்தியவாசம் செய்கிற திவ்ய தேசம் எதுன்னா, மன்ன முதிநீர் அரவிந்த மலர் மேல் வரிவன் திசை பாட, தீர்த்தத்துல ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரை அந்த பூக்கள் மேல ரேகையோடு கூடின வண்டுகள் அப்படியே ரீங்காரம் விட்டுருக்கான். அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை சாப்பிட்டே ரீங்காரம் விடுறதான். அந்த சமயம் அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு ஊர், புன்னை பொன்னை தாது உதிர்க்கும் புன்ன மரங்கள் நிறைய இருக்கான் அந்த ஊர்ல. அந்த புன்ன மரங்கள்ல இருந்து தங்க கலர்ல சொர்ணம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாதுக்களை அப்படியே அந்த மரம் கீழே உதுக்குறதான். அப்பேற்பட்ட புள்ளபூதங்குடின்னு இந்த புள்ளபூதங்குடிய வர்ணிக்கிற சமயத்துல அந்த பெருமாள் நப்பிண்ணை பிராட்டிக்காக அவன் செஞ்ச அந்த வீர காரியம் ஞாபகத்துக்கு வந்துருத்து மின்னா நுண்மருங்குள் வர்ணிச்சார் அழ்வார் திருமங்கை அழ்வார். இந்த பாசுர வியாக்கியானத்துல உரையாசிரியர் என்ன சொன்னார், நப்பிண்ணை பிராட்டியினுடைய வடிவ அழகா பத்தி அழகா வர்ணிக்கிறார். கருமாறி பாய்ந்தும் அணைய வேண்டுமாய்த்து வடிவழகு அப்படின்னு எழுதியிருக்கார் அந்த வியாக்கியானத்துல. அது என்ன கருமாறி பாய்ந்துன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில் உள்ளுக்குள்ள இருக்கிற குளத்துல ரெண்டு சூலம் நடப்பட்டிருக்கும். அந்த சூலத்தின் நடுவுல ரெண்டு சூலத்துக்கு நடுவுல குதிக்கணும். யார் குதிக்கணும், வீர காரியம் தாங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா இளைஞர்கள் அந்த வேலையை பண்ணுவா. ஆக இஷ்ட சித்தி பெற விரும்புபவர்கள் அந்த நாள்ல பழைய காலத்துல இந்த ரொம்பவும் கஷ்டமான இந்த காரியத்தை பண்ணி அந்த ரெண்டு சூலத்துக்கு நடுவுல கரெக்டா விழுந்தா அவள் காரியம் சித்திக்கும். நிறைய பேர் ஓடி வந்து அந்த சூலத்து மேலேயே விழுந்து உயிர் விடுவதும் உண்டாம். கிருஷ்ணன் இந்த நப்பிண்ட பிராட்டிக்காக அடக்க முடியாத ஏழு இறுதிகளை அடக்கி ஆண்டது என்பதானது அந்த ரெண்டு சூலங்களுடைய நடுவுல விழுவதற்கு சமானமா, அதுக்குதான் கருமாறி பாய்தல் பேரு. அந்த மாதிரி காரியத்தை கிருஷ்ணன் செஞ்சு காமிச்சார். அப்படிப்பட்ட பேரழகியாக இந்த நப்பிண்ட பிராட்டி இருக்கிறபடினால நப்பிண்ட பிராட்டியை இங்க வர்ணிக்கிறாள் அண்டாள். செப்பெண்ணமென் முலை, ஆக பெண்மைக்கே உரித்தான அந்த அவயவ அந்த சௌஷ்டவம் அவகிட்ட இருக்கு. செவ்வாய், சிவந்த வாயோடு கூடியிருக்காள், அதாவது இவருடைய அந்த உதடுகள் செவந்து காணப்படுகின்றன. இங்க திருப்பா உபன்யாசம் பண்றவா சுவாரஸ்யமா ஒரு கதை சொல்ற வழக்கம் உண்டு. ஒரு பொண்ணு கல்யாணம், பெண்ணுடைய அந்த நாள்ல அந்த பெண்ணுடைய தாயார் நம்ம பொண்ணுடைய கல்யாண பொண்ணா இவளை அலங்காரம் பண்ணோம்னா இந்த பொண்ணுடைய உதடு வந்து சிக்கச்சவே இல்லையே, என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ண, சரி வெத்தலை நன்ன கிள்ளி அதுல வந்து பாக்கு பொடியை சேர்த்து மூணாவதையும் அதுல அழகா இது பண்ணி அதை மடிச்சு அவ கையில கொடுத்து இத கல்யாண சமயத்துல வாயிலேயே வச்சுட்டு எத்த எப்போ எவ்வளவு தூரம் ஊடுறதோ
அப்ப வாயில்ல உதறலாம் சேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா அம்மா. அதே மாதிரி கல்யாண பொண்ணு வாயில அதை அடக்கின்னு வச்சு உட்காந்துருந்தா திருமங்கல தாரண சமயம். அந்த சமயம் பார்த்து இந்த பொண்ணு என்ன ரொம்ப நாயை வச்சிருந்துருக்குமே என்ன பண்றதுன்னு கேட்கறதுக்காக அம்மாவை பார்த்து அம்மா விழுங்கிட்டுமா விழுங்கிட்டுமான்னு விழுங்கிட்டுமா விழுங்கிட்டுமான்னு சொல்ற கையில திருமங்கலத்தை வச்சிருந்துருக்கிற மாப்பிள்ள பயந்துண்டு திருமங்கலத்தோட வெளில ஓடி போயிட்டானான். ஆக செவ்வாயின்றதுக்கு சுவாரஸ்யமா இது உபன்யாசகால் சொல்ற வழக்கம். செப்பெண்டமென் முளை செவ்வாய் சிறு மருங்குல் அவருடைய இடை இருக்கான்னு சொல்ல தெரியல அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடுப்போடு கூடினவள் செவ்வாய் சிறுமருங்குல் என்ன சுவாமி நம்மாழ்வார் உசிந்த நுண்ணிடை மேல்னு வர்ணிக்கிறார் திருவாய் மொழியில. அந்த மாதிரி உசிந்த அந்த நுண் இடையாக இவளுக்கு இருக்கான் சிறுமருங்குல் நப்பின்னங்காய். அந்த நப்பின்னைன்ற அந்த திருநாமத்தோடு கூடின எல்லா கல்யாண குணத்தோடு பூர்ணையாக இருக்கக்கூடிய கல்யாண குண பூர்த்தியோடு இருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாள். ஆக நப்பிண்ணை நங்காய் என்ன உன்கிட்ட அந்த கல்யாண குண பூர்த்தி இருந்ததுனாலதானே கிருஷ்ணன் ஒன்ன அடைய அவன் அந்த ஏழு எருதுகளை அடக்கி ஆண்டான். தலைவேள் முறுவல் பின்னைக்காய் வல்லார் வல்லார் ஆயர் தலைவனாயின்னு அந்த திருமங்க சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில வர்ணிக்கிற மாதிரி தலைவேள் முறுவல் பின்னைக்காய் அந்த அழகான புன்சிரிப்போடு கூடின நப்பிண்ணை பிராட்டிக்காகத்தான பெருமாள் அந்த காரியத்தை கிருஷ்ணன் பண்ணான்னு. ஆக அவன் அப்படி உன் விஷயத்துல அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணியே தீரணும்ன்ற அளவுக்கு அவன் இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்? தன்கிட்ட இருக்கிற மாதிரி அதே கல்யாண குண சிறப்பு உங்கிட்டையும் இருக்குன்றதுனாலதானே நப்பிண்ணை நங்காய். நீ எப்படி இருக்க தெரியுமா தாயே நப்பிண்ணை பிராட்டியே? நீ சாட்சாத்து மகாலட்சுமி மாதிரியே இருக்க. நப்பிண்ணை நங்காய் திருவே அப்படின்னா நீ சாட்சாத்து மகாலட்சுமி மாதிரியே இருக்க அப்படின்னா என்ன? மகாலட்சுமிய பத்தி சொல்லச்ச லக்ஷ்மினாலே மூணு எழுத்துக்கள் இங்க இருக்கு. லேன்னா லா தானே கொடுப்பவள் அர்த்தம். ரிக்ஷுன்னா க்ஷிப பிரேரணே தன் கணவனிடம் நமக்காக பரிந்து பேசுபவள் அர்த்தம். மீனா மனஜானேன்னு சமஸ்கிருத வினை சொல் தாத்து அதாவது ஞான சக்திகள் வாய்க்க பெற்றவள் அர்த்தம். ஆக கேட்கிற பக்தாளுக்கு எல்லாம் கொடுப்பவள் லா. இக்ஷுன்னா தன் கணவன் கிட்ட புருஷகாரமாக நமக்காக சிபாரிசு பண்றவள். தானே சுயம் சக்தி உள்ளவளுக்கு அந்த ஞான சக்திகள் வாய்க்க பெற்றவள். இந்த மூணையும் சேர்த்தா லக்ஷ்மின்னு அவளுக்கு பேர் ஏற்பட்டது. இது பாஞ்சராத்திர ஆகமம் லக்ஷ்மி தந்திரம்ன்ற அந்த கிரந்தத்துல மகாலட்சுமியே இந்த வார்த்தையை சொல்ற. தன் பேர் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்றா. அப்பேற்பட்ட லக்ஷ்மி எம்பெருமான் எப்படி எப்பப்போ அவதாரம் பண்றாரோ பிராட்டியும் அதே மாதிரி அவதாரம் பண்ணிட்டே இருக்கா. பிராட்டியினுடைய அவதாரங்கள் எத்தனையோ பெருமாள் அவதாரங்கள் மாதிரி நடந்திருந்தாலும் பிரதானமான அவதாரங்கள் ஏழுன்னு புராணங்கள் சொல்றது. அதாவது நமக்கு 365 ஆண்டுகள்ன்றது தேவதைகளுக்கு ஒரு வருஷம் ஆறுது. அந்த மாதிரி 12,000 தேவ வருஷங்கள்ல கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகங்கள்லாம் அடங்கி இருக்கு. இதுக்கு ஒரு தேவயுகம்னு பேரு. இது 71 தடவை திரும்பினா ஒரு மன்வந்தரம்ன்றது வரும். இப்படி 14 மன்வந்தரங்கள் முடிந்தால் பிரளயம் ஏற்படும். இந்த 14 மன்வந்தரங்களிலும் மகாலட்சுமி 14 அவதாரங்களை எடுக்கிறாள்னு புராணம் வர்ணிக்கிறது. சுவயம்பு மன்வந்தரம் பிருகுவினுடைய புத்திரியாக பார்கவின்னு அவதாரம் பண்ணாள் மகாலட்சுமி. சுவாரோசிஷ மன்வந்தரம் அக்னியில் அவதாரம் பண்ணாள். ஔத்தம மன்வந்தரத்துல ஜலத்திலேந்து அவதாரம். தாமச மன்வந்தரத்துல பூமியிலேந்து அவதாரம். ரெய்வத மன்வந்தரத்துல வில்வ மரத்திலேந்து அவதாரம். சாட்சுஷ மன்வந்தரத்துல மலர்ந்த தாமரையிலேந்து அவதாரம். இப்ப நடக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துல திருப்பார்கடலிலிருந்து மகாலட்சுமி அவதாரம் பண்ணா. அப்பேற்பட்ட மகாலட்சுமிய திரு என்ற சொல் மகாலட்சுமியை குறிக்கும். அதுதான் இங்க ஆண்டாள் திருவே அப்படின்னு கூப்பிடுற. திருன்னா சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீஹின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த ஸ்ரீ என்பதானது திருன்னு தமிழில் மாறுறது.
ஆக அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு உண்டு அர்த்தம் ஆறுன்னு பூர்வாச்சாரியால் சொல்றார். சுவாமி தேசிகனம் ரகசிய பிரசாரத்துல இந்த ஆறு அர்த்தங்களை அழகாக விஸ்தாரமாக சாதிக்கிறார். ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹி, அதாவது அடையப்படுகிறாள், நம் போன்ற பக்தர்களால் அடையப்படுகிறாள். நாம் நேர பக்தாள், அத்தனை பேர் தாயார முதல்ல போய் சேவிக்கிறோம். தாயாரும் நமக்காக எம்பெருமானை அடைகிறாள். பக்தாள் ஆகிய நாம் சொல்றதெல்லாம் அவள் ஸ்ருணோதி இதி ஸ்ரீஹி. ஆக ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹி, ஸ்ரயதே அதாவது அடைகிறாள், ஸ்ரயதே இதி ஸ்ரீஹி, ஸ்ருணோதி இதி ஸ்ரீஹி, நாம் சொல்றதெல்லாம் கேட்கிறா. நம்ம கஷ்டங்களை எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றாள், ஸ்ராவயதி இதி ஸ்ரீஹி, தன் கணவனிடம் போய் அத அவன் கேட்குமாறு செய்கிறாள். ஸ்ருணாதி இதி ஸ்ரீஹி, நம் கஷ்டங்களை எல்லாம் நம் பாவங்களை எல்லாம் ஒழிக்கிறாள் அவள். ஆனப்படின்னா ஸ்ரீயின் பேரு. ஸ்ரீநாதி இதி ஸ்ரீஹி, அதாவது கைங்கரியம் செய்வதற்கு ஏற்றாற் போல ஆஸ்ரிதாளுக்கு பக்குவமான ஒரு நிலையை உண்டு பண்ணி தருகிறாள். ஆனபடியான ஸ்ரீயின் பேர். இப்படி ஸ்ரீன்னு திரு என்ற சொல்லுக்கு அது ஸ்ரீ என்ற சொல்லானபடினால இத்தனை அர்த்தத்தோடு கூடின அந்த அழகான ஒரு சொல் இது. திருவே துயிலாய், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சமானமா இருக்கக்கூடிய அவருடைய நிழல் போன்ற பின்ன பிராட்டியே திருவே துயிலாய். சத்துஸ்லோகியில அளவந்தார், காந்தஸ்தே புருஷோத்தமஹா படிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யமனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மே சாதி சுரவிரஜ சதைதஹ துத்தாச தாசீகணஹ ஸ்ரீரித்யேவச நாம நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் த்வாம் வயம். உன்னை எப்படி நாங்கள் உன்ன பெருமையை பேச இயலும், எங்களால ஸ்ரீன்ற ஒரு பேர் போருமே உனக்கு அப்படின்னு அளவந்தால் சாய்ச்ச மாதிரியும். எம்பெருமானை விட்டு எப்பவுமே பிரியாதவள் இவள். சூரியஸ்ய ரஸ்மயோ யத்வத் ஊர்மயஸ்ய அம்புதேரிவ சர்வைஸ்வரிய பிரபாவேன கமலா ஸ்ரீபதேஸ்ததான்னு பாஞ்சராத்திர ஆகமம் ஜெயாக்கிய சம்ஹிதையில சொன்ன மாதிரி, சூரியனே சூரியனை விட்டு சூரிய கிரணத்தை பிரிக்க முடியாதார் போல, சமுத்திரத்தை விட்டு சமுத்திர அலையை பிரிக்க முடியாதார் போல, எம்பெருமானை விட்டு பிரிக்க முடியாதவளாக அந்த ஸ்ரீ இருக்கிறாள் அப்படின்னு ஜெயாக்கிய சம்ஹிதை சொல்றது. அப்பேற்பட்ட திருவே அப்படின்றாளாம். இவள் திருன்னா எம்பெருமான் திருவுக்கு திருவாக அவன் வழங்குகின்றான். திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு திருமங்கை ஆழ்வார் பேரழும்பூர் பெருமாளை அந்த கோசகனை ஆமருவி அப்பனை அந்த மாதிரி மங்களாசாசனம் பண்றார். அந்த நிலைமையில திருவே துயிலாய், நீ எழுந்து தாயே நப்பிண்ண பிராட்டியே, நீ எழுந்து எங்களுக்கு நல்லது பண்ணணும். ஆக பெண்ணின் வருத்தம் அறியாதவனை போல நீ இல்லாமல் எங்களை மாதிரி நீயும் பெண் ஆனபடினால எங்களுக்காக நீ எழுந்து வரணும். துயிலாய் உடனே நப்பிண்ண பிராட்டி கேட்கிறாளாம், எழுந்து நான் வந்து என்ன பண்ணணும் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்றாள் இவா, உக்கமும் தற்றொழியும் தந்து. உக்கம், உக்கம்னா விசிறி, தற்றொழின்னா கண்ணாடி. உக்கமும் தற்றொழியும் தந்து, ஆக எங்களுக்கு ஒரு விசிறி வேணும், ஒரு கண்ணாடி வேணும், ரெண்டு நீ தான் தரணும் அப்பிண்ண பிராட்டியே, நீ தான் தரணும்ன்ற. இது என்ன, அது விசிறியும் கண்ணாடியும் வாங்கல் இல்லையா, அப்பிண்ண பிராட்டி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணுமான்னா இங்க விசிறியையும் கண்ணாடியும் கேட்டதாக மட்டும் நான் கொள்ளக்கூடாது, உள்ள ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் இங்க இருக்கு. விசிறின்றது என்ன பண்ணும்னா, நமக்கு விசிறி எடுத்து விசிறின்றோமானால் நமக்கு காத்து வருது, ஏதாவது நம்ம சரீரத்தில் ஒட்டின் இருந்தா ஏதாவது மாசுகள் அது அப்படியே போயிடுறது, ஏதாவது தூசி தும்மு இருந்தாலும் டக்குன்னு கீழே விழுந்துரும். அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணச்ச பெருமாளுக்கோ ஆச்சாரியாளுக்கோ கைங்கரியம் பண்ணச்ச நமக்குன்னு ஒரு அகங்காரம் இருக்கு, அகப்பற்று புறப்பற்றுன்னுவா. இப்பேற்பட்ட மாசுகளை எல்லாம் விசிறி கீழே தள்ளுறதுக்காக விசிறி ஓணும். ஆக ஆச்சாரியனு கைங்கரியம் பண்ணிருச்ச, நான் தானே இவளுக்கு கைங்கரியம் பண்றேன், மற்ற சிஷியாலாம் வந்து பண்ணலாம் பார்த்தீரா அப்படின்னு நினைச்சுட்டே இவன் கைங்கரியம் பண்ண, அது கைங்கரியத்துல சேராது. ஆக கைங்கரியம் பண்ற சமயத்துல இந்த அகப்பற்று புறப்பற்று இதெல்லாம் கூடாது.
அதுக்கு ஒரு அடையாளமாக இவா வந்து விசிறியை கேட்கிறா. அதே மாதிரி கண்ணாடி தட்டொலி, கண்ணாடி எது கேட்கிறான்னா சொரூப ஞான பிரகாசம். கண்ணாடி என்பது என்ன பண்ணும், தன்னை அப்படியே காட்டி கொடுக்கும், தன்னுடைய பிம்பத்தை அந்த கண்ணாடி உள்ள நாம் பார்க்கலாம். அதபடினால சொரூப ஞான பிரகாசம் ஒவ்வொரு சேத்தனனுக்கும் அவசியம். நான் யார், அந்த எம்பெருமான் என்பவன் யார், இந்த ஜீவாத்மாவாகிய நான் யார், பரமாத்மா அவர் யார், எங்க ரெண்டு பேருக்கு இருக்க சம்பந்தம் என்ன, எத்தனை விதமான சம்பந்தங்கள் இருக்கு, அவனை நான் அடைவது எப்படி, அடைய முடியாமல் தடுப்பது எது, இந்த மாதிரியான எண்ணங்கள். அர்த்த பஞ்சக ஞானம், பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஸ்ய பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம் பலன் சேதி, ததா பிராப்தி விரோதிக்க வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணக்காக. அந்த அர்த்த பஞ்சகத்தை சொன்ன மாதிரி அந்த அர்த்த பஞ்சக ஞானம் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு எங்களுக்கு அந்த ஸ்வரூப ஞான பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய கண்ணாடி எங்களுக்கு போகணும்னு கேட்கிறார். உக்கமும் தட்டொழியும் தந்து, இது ரெண்டையும் கொடுத்துடுறேன் அப்படி நீங்க போயிட்டு வரங்களான்னா, இல்ல இல்ல, உன் மணாளனையும் தந்து, உங்க ஆத்துக்காரையும் இதோட அனுப்பிச்சு வைக்கணும். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை, என்ன உன் மணாளன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நீலா துங்க தனகிரி தட்டி சுப்தம் அப்படின்னு, உன் தனியன்லயே எம்பெருமானுடைய தனி கிருஷ்ணனுடைய தனியன்லயே உன்னுடைய பெருமை பேசப்பட்டிருக்க, உன்கிட்டதானே அவன் வந்து ஆசையா இருக்கான். ஆக உன் புருவம் நெறித்த இடத்திலே அவன் கண்ணாலேயே அவள் புருவத்தை அப்படி நெரிச்சியானா அதை பார்த்தே உடனே பயந்து காரியம் ஆற்றுபவன் ஆச்சு அவன். ஆனபடினால உன் புருவம் நெறித்த இடத்திலே காரியம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய அந்த பவ்யனாக இருக்கக்கூடிய அந்த உன் மணாளனை தந்து அவனையும் கொடுத்து அப்படின்னா, இப்போதே எம்மை விரகத்தினால ரொம்ப மெலிந்த சரீரத்தோடு கூடின எங்களை, எம்மை எங்க சரீரத்தை பாரு, இத்தனை நாள நாங்கள் என் தெய்வம் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனைன்னு இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொன்ன மாதிரி அந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தையே நினைச்சு நான் எப்போ இருக்கேன். அதை ஆனபடினால அவனை நினைச்சு நினைச்சு அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தினால அந்த பிரிவினால அந்த விரகத்தினால எங்கள் உடம்பெல்லாம் மெலிந்து போச்சு, மெலிந்து இருக்கிற சரீரத்தோட நாங்க இருக்கோம் எங்களை. இப்போதே எம்மை இது எப்படி இருக்குன்னா, ஏகி பசிய சரீராணி முனீனாம் பாவிதாத்மானாம் ஹதானாம் ராட்சசை கோரைகி பகூனாம் பகுதா வனேன்னு ஸ்ரீமத் ராமாயணம் ஆரண்ய காண்டத்துல சொன்ன மாதிரி ரிஷிகள் ராமன் கிட்ட சொல்றாளாம், இந்த காட்டுல காட்டுக்கு எழுந்தொழித்து கோரமான ராட்சசர்கள் பலவிதமாக அவ இங்க எங்களை எல்லாம் உபதிரவம் பண்றா எங்களுக்கு, அவளை வந்து ஹதம் பண்ணணும், அவளை கொல்லணும், ஆக எங்களுடைய தியானம் இப்ப பார்த்தாலும் பகவத் தியானத்தோட பகவத் சிந்தையோடு இருக்கக்கூடிய எங்கள் சரீரத்தை தேவள் பார்க்கணும் அப்படின்னு தங்களுடைய மெலிந்த சரீரத்தை அந்த ரிஷிகள் ராமபிரான்ட்ட காமிச்சாலாம். அந்த மாதிரி ஆண்டாள் இப்போதே எம்மை அந்த விரகம் தின்ன அந்த விரகத்தோடு கூடின அந்த தங்கள் சரீரத்தை காமிக்கிறாளாம். ஆக இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய், நீ வந்து எங்களையும் அவனையும் முழுக்காட்ட வேணும். ஆக வாசுதேவனாகிய அந்த ததாகத்தில நாங்கள் நீராட வேணும்னு ஆசையாய் இவா பிரார்த்திக்கிறார். நீராட்டேலோரெம்பாவாய், நாங்கள் நீராடணும் அப்படின்னா, ஏன்னா அப்படி நாங்கள் நீராடணும்னா அதுக்கு வந்து நீ பக்கத்துல இருந்து அந்த நீராட்டத்தை நடத்தி வைக்கணும், நீ ஆக நீதான் அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். இது எப்படி இருக்குன்னா, பிரியாத்து சீதா ராமஸ்ய தாராஹா பித்திருக்கிருத்தா இத்தி குணாது ரூப குணாச்சாப்பி பிரீத்தி பூயோ அபியவர்த்தத்தன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி, தகப்பனான தசரதரால் பண்ணி வைக்கப்பட்ட கல்யாணம், ஐயர் செய்து வைத்த விவாகம்வர், அந்த மாதிரி எங்க அப்பா பண்ணி வச்ச கல்யாணம் ராமன் சொல்லுவாராம் எப்பவும், அந்த மாதிரி தசரதருக்கு ஒரு பேர் வந்த மாதிரி அந்த சீதா கல்யாண விஷயத்துல, அந்த மாதிரி நீ இருந்து என்னையும் கிருஷ்ணனையும் மனையில உட்காந்து வச்சு நீராட்டம் நீ பண்ணையானா உனக்கு ஒரு பிரசித்தி உண்டாகும். ஆக இப்போதே எம்மை
நீராட்டேலோர் எம்பாவாய் என்ன நாங்க எப்படி இருக்கோம்னா, மாசுடை உடம்பொரு தலையுலறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோது உண்டு அப்படின்னு அந்த நிலைமையில எப்போ இருந்திருக்கோம். ஆனபடினால எங்களுக்கு நீராட்டம் அவசியம். நாங்க எப்பவும் கேசவ நம்பியினுடைய பிடிக்கணும் ஆசைப்பட்டு இருக்கிறவாள். ஆக அவனை நாங்கள் இப்ப நீதான் பார்க்கிறோம். எங்க ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சு நீ நீராட்டம் நீ செஞ்சு வைக்கணும். ஏன்னா அப்பன் திருவருள் மூழ்கினல்னு சுவாமி நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக மாறி அவர் எம்பெருமானுடைய திருவருளாகிய அந்த தடாகத்துல மூழ்கினதாக பராங்குச நாயகி சொன்ன மாதிரி இங்க அந்த திருப்புலியூர் பாசுரத்துல மாயப்பிரான் திருமால் குட்டநாட்டு திருப்புலியூர்னுவா அந்த பெருமாள் விஷயத்துல அப்பன் திருவருள் மூழ்கினலேன்னு அங்க பராங்குச நாயகியினுடைய நிலைமை அழகாக ஆழ்வார் சொன்ன மாதிரி நீ வந்து இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் நீ இந்த மாதிரி நீராட்டம் நாங்கள் செய்யுமாறு நீ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நீ பண்ணணும்னு நப்பிண்ணை பிராட்டியை இங்க பிரார்த்திக்கிறாள். ஆக இந்த பாசுரம் திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரையும் துயிலாய் துயிலாய் சொல்லி அவள் துயில் எழுப்பின ஒரு விஷயம் இங்கு சொல்லப்பட்டபடியினால மாதாதேவி துவசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனி இவையோகோ ஏகலட்சியம் தயாயாகனு சுவாமி தேசிகன் சாய்ச்ச மாதிரி திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே நமக்கு எல்லா விதத்திலும் எல்லாத்தையும் நமக்கு அவ செய்கிறவாள், நல்லது செய்கிறவாள், நமக்கு அவாதான் தஞ்சம். ஆனபடினால திவ்ய தம்பதிகளே நமக்கு தஞ்சம்ன்ற அந்த நிலைமையில நப்பிண்ணை பிராட்டிய முன்னிறுத்தி நப்பிண்ணை பிராட்டியை புருஷகாரமாக ஆக்கி தாயே நப்பிண்ணை பிராட்டி நீ எங்களுக்காக இந்த ஒத்தாசையை பண்ணணும்னு ஆண்டாள் இந்த பாட்டுல அந்த மாதிரி பிரார்த்திக்கிறாள். ஆச்சரியமான பாசுரம் இந்த 33 அப்படின்ற இந்த பாசுரார்த்தத்தை இன்னி தினம் நாம் வந்து அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம்.